Hello everyone, welcome to Ria's channel. Channel subscribe and press the bell icon. Thank you. உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும். இது எப்படி நம்ம தெலுங்குல சொல்லணும் அப்படின்னா மீதோ பாட்டு நேனு ஷேர் చేసుకోవాలి. மீதோ பாட்டு நேனு ஷேர் చేసుకోవాలి. உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும். மீதோ பாட்டு அப்படின்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அல்லது நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நேனு ஷேர் చేసుకోవాలి. చేసుకోవాలినா செஞ்சுக்கணும் அல்லது பண்ணணும். அந்த மாதிரி மீதோ பாட்டு நேனு ஷேர் చేసుకోవాలి, உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும். அவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டாங்க. இது தெலுங்குல எப்படி சொல்லணும்னா வாரு இத்தரு ரெடியாகி போயாரு. அவங்க ரெண்டு பேரும் அப்படின்றது தெலுங்கில் வாருன்னு சொல்லணும். ரெண்டு அப்படின்னா இத்தர், ரெண்டு பேரும் அப்படின்னா இத்தரு. ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா ரெடியாகி போயாரு. அவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டாங்க. வாரு இத்தரு ரெடியாகி போயாரு. அவங்க ரெண்டு பேரும் பசங்க, அதாவது அவங்க ரெண்டு பேருமே ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள, அது வந்து எப்படி சொல்லணும்னா வாரு இத்தரு அப்பாயிலு. அம்மாயிலுனா நம்ம கேர்ள்ஸை சொல்லுவாங்க, அப்பாயிலுன்னா பாய்ஸை சொல்லுவாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பசங்க அப்படின்றத நம்ம தெலுங்கில் சொல்லும்போது வாரு இத்தரு அப்பாயிலு. வாரு அப்படின்னா அவங்க, ரெண்டு பேரும் அப்படின்னா இத்தரு, அப்பாயிலு அப்படின்னா பசங்க அதாவது ஜென்ஸ், அப்பாயிலோ. வாரு இத்தரும் அப்பாயிலோ. நான் யோசித்தேன். இதை எப்படி சொல்லணும்னா நேனு ஆலோசிச்சானு. நான் அப்படின்னா தெலுங்கில் வந்து நேனு அப்படின்னு சொல்லணும். யோசித்தேன் அப்படின்னா ஆலோசிச்சானு. நேனு ஆலோசிச்சானு அப்படின்னா நான் யோசித்தேன். லேட் பண்ணாமல் வாங்க. இதை தெலுங்கில் எப்படி சொல்லணும்னா லேட் செய்யக்கொண்டா ரண்டி. லேட் செய்யக்கொண்டா ரண்டி. வாங்க அப்படின்னா ரண்டி. லேட் செய்யக்கொண்டா ரண்டி. லேட் பண்ணாமல் வாங்க.